அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரமதான் ஷாப்பிங் தான், க்ராசரி ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். செம்ம கூட்டம். நாங்கள் எப்பயுமே லூலூவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அன்றைக்கி நாங்கள் போன இடத்துக்கு பக்கத்துலேயே நெஸ்டோர் இருந்ததுனால அங்கே போய் வாங்கிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எப்பயுமே இருக்கிறத விட. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஜூஸ் போடுறதுக்காக வாட்டர் மெலான் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால ரொம்ப பெருசாக தேவைப்படாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து லூலூவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். பயங்கர கூட்டம். நாங்கள் போனது வந்து ஒரு 10:30 போல் போனோம். அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கூட்டம் இருந்தது. ரொம்ப வாங்கலை, ஒரு 1 வீக்குக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா புதினா மல்லிலாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நாங்கள் யோசிச்சுட்டே தான் போனோம், அந்த நைட்டு டைமில் போகிறோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து காலையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனால் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் பார்த்திங்கன்னா இந்தியா ஆனியனே கிடச்சிது. ஸோ நாங்கள் எப்பயுமே பாகிஸ்தான் ஆனியன் தான் வாங்குவோம். அப்புறம் இன்றைக்கி இந்தியா ஆனியன் கிடச்சதுனால அதே வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் எப்பயுமே சைனாவது தான் எடுப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தியாவது எடுத்தோம்னா அது சீக்கிரமாக வந்து காஞ்சிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேரட் என்ன கேரட் அஜு? ஆஸ்திரேலியா கேரட். இது ஒரு 3 கேரட் எடுத்துக்கிட்டேன், அது போதும். மக்கள் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. அந்த கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் போட்டோம். ஏன்னா எதாவது இஷ்யூ ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து சாம்பார் அதெல்லாம் பண்ணோம்னா போடுறதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த டைமில் வந்து காலையில் கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து முக்கியமாக சாம்பாருக்கு போடுறதுக்கு தான் கத்திரிக்காய் அவரைக்காயெலாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ லெமன் வந்து ஜூஸ் போடுறதுக்காக எடுத்தேன், ஆனால் சரியாக இல்லை. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அந்த மண்ணோடவே இருந்தது. அப்புறம் தயிர் ஒரு டப்பா. ஏன்னா தயிர் நம்ம வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால் வந்து தயிர் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். இங்கே டேட் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மீன் வாங்கணும். நாங்கள் வந்து பாறை மீன் வாங்கணும், ஒரு பெரிய மீன் பாறை மீன் வாங்கிக்கிட்டோம். அதை நம்ம ஸ்லைஸாக போட்டு அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க, ஸ்லைஸாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து சமோசா ஷீட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியல என்னால். ஏன்னா வந்து இத்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஷீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். இனிமேல் உங்களுக்கு வந்து இஃப்தார் ரெசிபிஸ் வரும் கண்டிப்பாக டெய்லியும். இன்ஷால்லா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாமலைக்கம்.